விளையாட்டு அரங்கில் நாளை மறுநாள் லியோ வெற்றி விழா நடத்துவதற்கான அனுமதியை காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? அபிநயா, நாளை மறுதினம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் லியோ படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டத்தை நடத்துவதற்காக தற்போது பெரியமேடு போலீசார் அனுமதி அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்த லியோ படம் அண்மையில் வெளியானது. இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் வருகின்ற 1ஆம் தேதி விழா நடத்துவதற்கு படத்தின் தயாரிப்பு நிறுவனம் வந்து காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது பரிசீலனைக்கு பின்னர் இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு காவல்துறையானது தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. குறிப்பாக 200-300 கார்கள் வரை மட்டுமே வந்து இங்கு இந்த விழாவிற்கு வர முடியும் என்றும் பேருந்தில் யாரும் வரக்கூடாது என்றும் காவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரு உள் விளையாட்டு அரங்கில் எவ்வளவு நபர்கள் உட்கார முடியுமோ உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை காண முடியுமோ, குறிப்பாக 8000 இருக்கைகள் மட்டுமே அங்கு இருப்பதாகவும், அதனால் அதற்கு மேற்கொண்டு யாரும் அங்கே உள்ளே அனுமதிக்கப்படக்கூடாது எனவும் பல்வேறு நிபந்தனைகளோடு காவல்துறையானது தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையில் நாளை மறுதினம் மாலை வந்து லியோ படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டமானது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் எனவும் லியோ தயாரிப்பு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.